Hi students, welcome to Sima's classes. Application of derivatives ல ஒரு closed interval குள்ள கொடுத்துருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஃபைண்ட் தி அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபாஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x power 4 minus 4x cube minus 12x square plus 1 on the interval minus 2, 3. இப்போ இந்த closed intervalக்குள்ள இந்த functionோட maximum value, minimum value எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இங்கே பார்க்கணும். ஜென்ரலாக நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம f ஆஃப் எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ f ஆஃப் எக்ஸ் எழுதிக்குங்க. இந்த மாதிரி லோக்கல் மேக்ஸிமம் ஆர் மினிமம் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நமக்கு அதோட டெரிவேட்டிவ் தேவை. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 12x க்யூப் மைனஸ் 12x ஸ்கொயர், இந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும், 2x வரும். அப்போ மைனஸ் 24x ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம். 12x காமனாக இருக்க வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ அகெயின் இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும், 12x மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2, ஆட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தேவை. அதுக்கு இதை ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிப்போம். எப்டாஷ் ஆஃப் எக்ஸ் 0 என்ன ஆகிடும், இந்த ப்ராடக்ட்டு 0 இதர் அட்லீஸ்ட் ஒன் டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இந்த டேர்மை நான் 0 ஆக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். இதை நான் 0 ஆக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வரும். ஸோ தீஸ் ஆர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் 0, மைனஸ் 1 அண்ட் 2. இப்போது இதில் வேல்யூஸ் பாருங்கள். இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0 என்ன ஆகும், 3 இன்ட்டு 0 பவர் 4 த மைனஸ் 4 இன்ட்டு 0 க்யூப், அதனால் என்ன ஆகும், 0 தான். மைனஸ் 12 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் 1, அப்போ என்ன போடுவோம், 3 இன்ட்டு மைனஸ் 1 பவர் 4, அது என்ன எழுதிடும், மைனஸ் 1 பவர் 4 1 எழுதிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 போடுறோம். போட்டால் இங்கே 4 இன்ட்டு மைனஸ் 1 வரும், மைனஸ் 12 இன்ட்டு மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும், ப்ளஸ் 1 ஆகிடும். ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 மைனஸ் 12 ப்ளஸ் 1. இதை ஆட் பண்ணுங்கள், 8, 3 ப்ளஸ் 4 7 ப்ளஸ் 1 8 மைனஸ் 12 மைனஸ் 4. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1 இதோட வேல்யூ மைனஸ் 4. அதுக்கடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எஃப் ஆஃப் 2, 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2 பவர் 4 16 ஆகிடும். மைனஸ் 4 இன்ட்டு 2 க்யூப் 8 ஆகிடும். ப்ளஸ் 12 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 48 மைனஸ் 32 மைனஸ் 48 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 32 ப்ளஸ் 1 மைனஸ் 31. ஸோ எஃப் ஆஃப் 2 வேல்யூ மைனஸ் 31. இதுக்கு அடுத்தது அடுத்தது பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் 2 க்ளோஸ்ட் இன்டர்வல்ன்றதுனால என் பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். என்ன வரும், 3 இன்ட்டு மைனஸ் 2 பவர் 4 16 மைனஸ் 4 இன்ட்டு 2 க்யூப் மைனஸ் 2 க்யூப் வந்து மைனஸ் 8 வரும். மைனஸ் 12 இன்ட்டு மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆகிடும் ப்ளஸ் 1. இப்போ 48 ப்ளஸ் 32 மைனஸ் 48 ப்ளஸ் 1, இந்த 48 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 32 ப்ளஸ் 1 33 வரும். அடுத்தது எஃப் ஆஃப் 3, 3 இன்ட்டு 81 மைனஸ் 4 இன்ட்டு 3 க்யூப் வந்து 27. ஸோ 4 இன்ட்டு 27 மைனஸ் 12 இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 12 இன்ட்டு 9 ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 81 இன்ட்டு 3 243 மைனஸ் 108 மைனஸ் 108 ப்ளஸ் 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் ப்ளஸ் 28. இப்போ இதான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு. இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த இன்டர்வலுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் மினிமமாக இருக்குன்றதை பார்க்கணும். இதை நான் கிராஃபாக போட்டேன்னா உங்களுக்கு அதோட கான்செப்ட் புரியும். இப்போ இதோட கிராஃபை பாருங்களேன். இதான் இந்த ஃபங்க்ஷன், 3x பவர் 4 மைனஸ் 4x க்யூப் மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதோட கிராஃப் இதான். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தேவை மைனஸ் 2 இருந்து ப்ளஸ் 3 வரையும் தேவை. இப்போது
இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து மினிமம் எடுக்கும், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் எடுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன, இதில் இருக்கிறதுலே பாருங்கள் எந்த வேல்யூ மினிமம், டூவில் மினிமம் அதோடய வேல்யூ -31, மேக்ஸிமம் வந்து 3ல அதோடய வேல்யூ வந்து 33. ஸோ இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.